திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற ஒரு நாள். தொடர்ந்து பெருமான் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவலில் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள் வெளிப்பதிவளர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய நாள் நிறைமதி அல்லது பௌர்ணமி நன்னாள். நாளை பூசம் அநேகமாக ஒரு இதற்கு மேல்தான் பூசம் தொடங்க இருக்கிறது. பௌர்ணமியோடு பூசம் இணைய வேண்டும். அதாவது பௌர்ணமி என்பது திதி, பூசம் என்பது நாள், மீன் அல்லது நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியோடு வர வேண்டிய நட்சத்திரம் அல்லது நாள் மீன் கொஞ்சம் விலகி இருப்பதை இப்போ நம்ம சமீப காலங்களில் பார்க்குறோம். பொதுவாக கார்த்திகைனா கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை, தை என்றால் பூசம், மார்கழி என்றால் ஆதிரை, நாசி என்றால் மகம். இப்படி தான் அந்த நட்சத்திரம் வர வேண்டும், வரும். ஆனால் கொஞ்சம் அந்த சுழற்சியில் கொஞ்சம் இடைவெளி வர்றதுனால நாம் சிந்திக்க வேண்டியது அந்த பௌர்ணமியை ஒட்டிய நாள் தான் அது. அதில் பௌர்ணமியை ஒட்டியும் பூசத்தை ஒட்டியும் நாளை காலை விசேஷமாக ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் உங்களுக்கு ஜோதி தரிசனம் அப்படின்னு நாளைக்கு அமைப்பார்கள். அதுதான் வள்ளல் பெருமானுடைய ஒரு கொள்கை திட்டத்திற்காக அவர் அமைத்த ஒரு ஒரு என்னது அது அருள் அனுபவ காட்சி. அதில் வந்து அவர் திருச்சபை பொற்சபை இவைகளுக்கு நடுவில் ஞான சபை அமைத்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா உடம்பு கடவுள் இந்த மூன்றுமே வந்து உங்களுக்கு ஜோதியாக உங்களுக்கு தெரியணும். ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரன். கிழக்கே சூரியன் எழ வேண்டும், மேற்கே சந்திரன் மறைகிற ஒரு அடிப்படை. அந்த ரெண்டு வட்டத்துக்கும் நடுவில் நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சந்திக்கணும். அதுதான் தைப்பூச நட்சத்திரத்தோட அடிப்படையில் வர்ற அந்த நாளில் அந்த பௌர்ணமி நிறை பௌர்ணமி வந்து மேற்கேயும் ஒரு சூரியன் கிழக்கேயும் ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் அந்த அதிகாலையில் அதை நீங்களே அதை எங்கிருந்து வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம். இதுதான் அடிப்படை. அவர் வந்து நீங்கள் அங்கே தான் வாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் இதை நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் கடவுளை அனுபவிங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஆன்மா உடம்பு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் இந்த ஜோதி தரிசனம். இதில் என்ன ஒரு அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வள்ளல் பெருமானுடைய பாடலில் இன்று வருமோ மற்றும் என்று வருமோ பாட்டு பார்த்தீங்கன்னா, வெளிக்கு உள் வெளி கடந்து அப்படின்னு ஒரு வரி வரும். அதே ஞானசரியில் பார்த்தீங்கன்னா அணக வாழ்வுன்னு ஒரு வரி வரும். ஞானசரியில் ஒரு ரெண்டு இடத்துல வரும். இந்த அணக வாழ்வு அப்படிங்கிறத ஏற்கனவே வள்ளல் பெருமானுக்கு முன்னாடியே பயன்படுத்தினது யார் அப்படின்னா, திருமுறை வாணர்களில் அனகனே எதில் வருது, திருவிசைப்பா. இந்த அனகன் அப்படிங்கிற சொல்ல கடவுளுக்கு கொடுத்து அந்த அனுபவம் பெறுவது அனக வாழ்வு அப்படின்னு வள்ளல் பெருமான் அதை அமைக்கிறார். இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு வட்டம், இந்த ரெண்டு வட்டமும் ஒரு வட்டம் ஆகணும், அல்லது ரெண்டு வட்டங்கிறது கடவுள் ஆன்மா மட்டும் இல்லை, ஆன்மாவும் உடம்பும். அதான் சித்தபை பொற்சபை.
இதுக்கு நடுவுல அருள் பெருஞ்சோதி ரெண்டு வட்டமும் இல்லாம எல்லாத்துக்குள்ளயும் ஒரே வட்டமா வரணும் அப்படி ஒரு ஒரு விஷயம் நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா வெளிக்கு உள் வெளி கடத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் அது விரிவா ஒரே நாள்ல அதை பேச முடியாது இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு நுட்பம் ஒன்னு இருக்குது எதுக்குள்ள இந்த ஜோதி தரிசனத்துக்குள்ள இருக்கிற நுட்பம் எது நாளை ஏழு திரை நீக்கி அனுபவிக்கிறது அதெல்லாம் படிப்படியா நீங்க அந்த நேரா படிக்கலாம் அந்த ஏழு திரையும் அகவல்ல சொல்றார் அது பிரச்சனை இல்லை இப்போ திரை நீக்கின பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனம் அந்த கண்ணாடியை நீங்க பார்த்து போயிருப்பீங்க எல்லாரும் தைப்பூசம் வடலூர் எப்படியாவது யாராவது ஏதாவது ஒரு முறையாவது நீங்க அனுபவிச்சிருப்பீங்களா வாய்ப்பு இருக்குது இங்க இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லைனாலும் இப்ப நீங்க இங்க பாக்குற விளக்கு ஜோதி மாதிரி அது தெளிவா தெரியக்கூடாது அதுக்குதான் அவர் கண்ணாடிய விசேஷமா வர வைக்கிறார் கண்ணாடியில பாக்குறதுன்னா பின்னாடி இருக்கிற ஜோதி கண்ணாடி முழுக்க மங்களா அந்த ஜோதியும் தெரியும் அந்த சுடர் விடுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எல்லை தெரியக்கூடாது இதெல்லாம் கண்ணாடியை வச்சு பாத்தீங்கன்னா அந்த சுடரோட எல்லை தெரியுது இல்ல அது எல்லை தெரியக்கூடாது அதுதான் ஓங்குக அப்படின்னு அவர் சொல்றது ஒரு ஒரு தடையும் இல்லாத ஒரு பெரிய அனுபவமா அதை கொடுக்குறாரு உத்தமனாகுக ஓங்குக அப்படின்னு சொல்றது இதுல என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடியில பாக்குறது இப்ப நாம கண்ணாடியில எதை பாக்குறோம் முகத்தை பாக்குறோம் அதுக்கப்புறம் கண்ணாடி மாதிரி முகம் இருக்கு எதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறது அகத்தது காட்டும் முகம் நீங்க முகத்தை கண்ணாடியில பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க உங்க முகத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுப்பேன் அதான திருக்குறள் இப்ப கண்ணாடி வழியா நீங்க உங்களை பாக்குறத தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஆமா நீங்க ரொம்ப அழகா நான் வந்து கடுப்பை பத்தி தான் பேசுறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்னத்தையும் கடுப்பு தானே பாக்குறேன் நான் எங்க அழகா பாக்குறேன் எனக்கு தெரியல இல்ல அதனாலதான் எனக்கு இது ஞாபகம் வரும் ஏன் அது அப்படின்னா நீங்க அழகு கூட நீங்க இதுதான் அழகுன்னு சொன்னா சில பேருக்கு பிடிக்காது அந்த அழகு உங்களுக்கு யாரு நடிகைகள் அழகா பிடிக்குதோ அது எனக்கு பிடிக்காது அதனால ஆனா நீங்க கடுக்கடுப்பா இருக்கிறீங்க அப்படிங்கறது மட்டும் தெரியும் எனக்கு இப்ப என்ன பார்த்தோன்னு இன்னைக்கு வரும்போதே இருந்தாலும் ஏதோ வில்லங்கமா வரான் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையான்னு நினைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி அதுக்குதான் அது அப்படியே நேரா பயன்படுத்துற வள்ளுவர் கடுத்தது காட்டும்னா அதுல ஒளி உங்களுக்கு எவனா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உங்க நீங்க மூட் அவுட் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கறத காட்டாம இருக்க முடியுமா யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதான் அது அந்த ஊமையை பயன்படுத்துறாரு வள்ளுவர் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அடுத்த அதை புரிஞ்சிக்காத மாதிரி நடந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க அர்த்தம் அந்த பயிற்சிக்கு இப்ப நான் போல இந்த நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் சொல்றாருல்ல அது முகமே கண்ணாடியா மாறும் யாருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தவனுக்கு உங்க முகமே கண்ணாடி அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் உங்க கண்ணாடியை நீங்க முகத்துல பாக்குறீங்க உங்க கண்ணாடியை நீங்க எதுக்கு முகத்துல பார்க்கணும் இது கண்ணாடி உங்க முகத்தை எதுக்கு நீங்க கண்ணாடியில பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் தெரியலையா சரி கண்ணாடி போட்டு பாருங்க அதாவது நான் என் முகத்தை கண்ணாடியில எதுக்கு பார்க்கணும் இப்ப காலையில எழுந்து பாக்குறோம் காலையில எழுந்த உடனே பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியாது பார்க்கணுமான்னு தெரியாது கண்ணாடி எதுக்கு தான் பார்க்கணும் கண்ணாடி எதுக்கு பாக்குறீங்க என்ன சிம்பிளான கேள்வி இது கூட பதிவு நீங்க திருமுறை கேட்டா உடனே ஏதாவது ஒண்ணு எடுத்து விட்டுறீங்க பாட்டுக்கிட்டலாம் எடுத்து வர்றீங்க முகம் சீரா இருக்குதானு ஒன்னும் இல்லை உங்க முகம் உங்களுக்கு தெரியாது அதனால அதுல பாக்குறீங்க கண்ணாடியில அதுக்குதானே சார் பாக்கலாம் மத்ததெல்லாம் தெரியுது கை தேர்த்து கால் தேர்த்து எல்லாம் தேர்த்து முகம் தெரியல இல்ல அதை வச்சு நான் என் முகத்தை பாக்கணும் அவ்வளவுதான் விஷயம் சரி எளிமையா முடிஞ்சு போச்சு மேட்டர் நீங்க யாருன்னு அடுத்தது தெரியணும் உங்க மூஞ்சே கண்ணாடி ஆகிட்டு இருக்கு அப்ப நான் வந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத என்னுடைய முகம் காட்டுதுன்னு சொல்றேன்ல
இந்த நினைக்கிறத காட்டுறது இந்த கோபம் இந்த தாபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. இப்ப சோர்வா இப்ப நீங்க பஸ்ல போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பஸ்ல ஸ்திரியா இருக்கிற அப்படியே ஏறி உக்காந்து இல்ல கீழே நின்று பாத்தீங்கன்னா அந்த எத்தனை பேர் தலையில கைய வச்சுன்னு ஒன்னு போயிருக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப என்ன இவ்வளவு பேர் இவ்வளவு சோகமா இருக்கிறாங்களா, வாழ்க்கையில எல்லாம் சம்பாதிச்சுதான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். இந்த நின்று ரோட்ல நின்று பாருங்களா ஒரு நாளைக்கு பஸ் தான். அப்ப எத்தனை லேடிஸ் வந்து முகத்துல கையை வச்சுன்னு எல்லாம் பாவமா போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் நின்று பார்க்க முடியாது இல்ல, அதனால நான் உடனே நீங்க ஜென்ஸ் பார்க்க மாட்டேன்னு கேட்க கூடாது. நாம நிக்கிற பக்கம் லேடிஸ் எடுத்தான் தெரியும், எந்த பக்கம் நின்னாலும் ரோடு பக்கமா போய் நிக்க முடியும், ஜென்ஸ் தெரியாது இல்ல. அதனால நீங்க இந்த முகத்தை பாக்குறதுன்னா இதுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு வருது இல்ல, நினைக்கிறது மூலமா நாம என்னத்தை தெரிஞ்சுக்க வரோம்னா உயிர்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வரோம். அதனுடைய விஷயமா தான் இந்த உடம்பு விளைவுகளை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது அதுக்குள்ள ஒரு உண்மை. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அப்பப்ப பிரச்சனையை காட்டுறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்துறது உயிர். இந்த உயிர் எவ்வளவு பெரிய ஆளு, இது உண்மையா நல்ல நல்ல ஆளா கெட்ட ஆளா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லணும். எப்படி சொல்றது? இப்ப நீங்க வந்து சொற்பொழி தொடர்ந்து கேக்குறீங்க, என்ன டெஸ்ட் பண்றதுக்கு கேக்குறீங்களா, இல்ல நீங்க பொழுது போகிறதுக்கு கேக்குறீங்களா, இல்ல படிச்சுக்கிறதுக்கு கேக்குறீங்களா, நான் எப்படி முடிவெடுக்கிறது? வரும்போதே முகத்தை இப்படியே வச்சுன்னு வந்தா தொல்லையாவே ரீதியான வந்து உட்கார்றது, கொஞ்சம் கூட சிரிக்கிறது இல்ல, ஏன் அப்படி வருது? ஆனாலும் விட முடியல. எதோ அந்த சொற்பொழியே வானாய அப்படின்னு விடவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் யாருன்னு சொல்லணும், இதுதான் உங்க வளர்ச்சி, இத முடிவு பண்றது யாரு? இதை முடிவு பண்ணணும். இப்போ எப்படி முடிவு பண்ண முடியும்? யார வச்சு முடிவு பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க தான் உங்க பையன்கிட்டயாவது சொல்லணும், வெளியே போன பிறகு என்ன அந்த ஆள் பேச, இது வேற நம்ம ரெண்டு பேரும் வேற உட்காந்து கேட்கறேன், நீ நேரம் கேட்கற உங்களுக்கு நேரம் புரிஞ்சது, நான் அவரை கேட்கணும், நீங்க அவர் சொல்லுவார் என்னப்பா தான்ப்பா நீ கேட்ட அப்படின்னு அவர் கேட்பாரு. இது ரெண்டு பேரும் இல்லைன்னா உங்க வீட்டுல போயாவது நீங்க சொல்லிருக்கணும், குறைஞ்சபட்சம் இந்த கோபத்தோட வீட்டுக்கு போய் சீக்கிரம் சாப்பாடு எடுத்தான் ஒரு எத்தல் பண்ணிட்டான் அந்த ஆளு அப்படின்னு வேற அதையாவது சொல்லணும். ஏதாவது ஒண்ணு நான் கண்டுபிடிக்கணும்ல, யார் மூலமாவது என்ன நடந்தது என்ன நடக்கிறது அல்லது இவர் எப்படிப்பட்டவர் நான் சொல்லணும். ஒரு விஷயம் பிரச்சனை வரும்போது வக்காலத்து வாங்குறதுக்காக பொம்பளைங்க சில பேர் எங்க வீட்டுக்காரர் அப்படிலாம் கிடையாது சொல்லுவாங்க, சில பெண்களை இல்லைங்க உண்மையிலேயே அவர் இப்படித்தான் சொல்லணும் சொல்லுவாங்கல்ல, இல்லைங்க அவருப்பா அவருக்கு இவ்வளவு விவரம் பத்தாதுங்க எங்க வீட்டுக்காரலாம் அது அது உண்மையிலே நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா அது அப்படி நடந்தது அப்படின்னா அவன் அயோக்கிய நான் மாறிடுறான்ல. அந்த அளவுக்கு முழு சுதந்திரத்தோட அதுக்குள்ள பழகணும், அப்படி பழகினா தானே சொல்ல முடியும் யாரா இருந்தாலும். முடியுமா இல்லையா? முடியும் இல்ல. அதுக்காக தான் கடவுள் ஆண் பெண் பிறப்பையே அமைச்சான் அப்படின்றாரு மெய்கண்டார். நீ முழு சுதந்திரத்தோட உலக அதுக்கு தான் நம்ம குடும்பங்கிறத நம்ம அந்த அமைப்பை நம்ம உருவாக்கி இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனநிலை ரீதியாக முழு சுதந்திரத்தோடு அவன் ஒரு உரிமையோட பழகி அதுக்குள்ள இருந்து அவன் கெட்டதுல இருந்து விலகி நல்லதுக்குள்ள பயிற்சி எடுக்கிறதுக்கு கண்டிப்பா குடும்பத்தை நாம காப்பாத்தி தான் ஆகணும். விவகாரத்தில் முதலிடத்தை ஐடி பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா நமக்கு என்னைக்கும் பணமும் கவர்ச்சியும் உதவாதுன்னு நம்ம தான் எப்பவும் முடிவு வெட்டி வச்சிருக்கிறோமே, அது என்ன புதுசா அது? அதனால வந்து அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உயிர் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்ப உங்க உயிருக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், உடம்புக்கு உருவம் இருக்குது இல்ல. இப்ப நீங்க பார்த்த உடனே ஒரு ஆள் சொல்லிடலாம், கை கால் மூக்கு இதெல்லாம் வச்சு சொல்லலாம், அதையும் உங்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு அதுல வல்லவராக இருந்தா சொல்லலாம். இதுக்கு அப்புறம் உங்களை காமிச்சு உங்க போட்டோ அல்லது உங்க உங்க ஆளை பத்தி சொல்லி இவருக்கு என்ன பேர் வைக்கலாம். இப்ப சில வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்ல அவங்க வந்து போறவங்கலாம் பேர் இருப்பாங்கல்ல, தெரியும்ல உங்களுக்கு. உங்க வீட்டுல நீங்க யாருக்கும் பேர் வைக்க மாட்டீங்களா வந்து போறவங்களுக்கு? இந்த மாதிரி எல்லா வீட்லயும் ஒரு பேர் நின்று அதாவது என்ன மிக் நேம் மாதிரி நீங்க பசங்களை கூப்பிடறதுக்கு இல்ல, இந்த வந்து போறான் இருக்கிறான ஒரு அளப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று பேர் வைப்பீங்க இல்ல, அந்த மாதிரி வந்து பேர் வைக்கிறது ஏன் வைக்கிறான், அவன் கேரக்டர் இப்படி தாயா அப்படின்னு வைப்போம். இதுக்கு இந்த கேரக்டர் இவன் இன்ன மாதிரியான உருவம் உடையவன் முடிவெடுக்கிறவன் கடவுள். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு உள்ள இருந்து அது எந்த அளவுக்கு மனநிலை ரீதியா பண்பு ரீதியா வளர்ந்துருக்குதுன்னு அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பான். இதுதான் கடவுளோட வடிவம். அந்த உருவம் உயிர் எடுக்காது, உயிர் இப்ப வந்து குரங்கு மாறி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும்.
பூனை மாறி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். குரங்கு மாதிரி இருக்குன்னா தப்பா நினைக்கூடாது நீங்க. இது வந்து எல்லாரையும் குரங்கு மாதிரி காப்பாத்துற உயிர் பான்னு அப்படியும் நினைக்கலாம். அவன் குரங்கு அப்படி காப்பாத்துதா? ஆமா, தன்னுடைய வயிற்றுல வச்சீங்கன்னா இல்லை தோல்ல வச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டு இல்ல, அந்த மாதிரியும் குரங்கும் கொடுக்கலாம். இல்ல இல்ல இது வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் அப்படின்னு குரங்கு கொடுக்கலாம். இது குரங்குன்னு எது கொடுத்தான்? நம்மளை பார்த்து குரங்குன்னு கடவுள் பட்டம் கொடுக்கலாம். எது கொடுத்தான் எப்படி தெரியும்? அதுவும் தெரியாது. இந்த உருவத்தை தான் நீங்க திருவாரூர்ல பாக்குறீங்க. கடவுளை பாக்குறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கோயில போய் பாக்குறது மருந்தீஸ்வரரை நீங்க மருந்தீஸ்வரரா தான் பார்க்கணும். ஆனா திருவாரூர்ல போனீங்கன்னா கண்ணாடி எடுத்துட்டு போய் அங்க வழிபாடு பண்ணணும். இது அந்த காலத்துல இருந்த நடைமுறை. அதுக்கு பேரு படிமக்கள வழிபாடு. கண்ணாடி எடுத்துட்டு போய் சாமி கும்பிடணும். இப்ப கூட நீங்க சில கோயில பாத்தீங்கன்னா லிங்கத்துக்கு பின்னாடி கண்ணாடி இருக்கும். திடீர்னு தீபாவளி காட்டி இருந்தவங்க எல்லாரும் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கும், எல்லாரும் அதை அதுல பாப்பாங்க. அது எதுக்கு பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க எனக்கு தெரியாது. இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கும், அங்க தீபாவளி இந்த கண்ணாடியில பாப்பாங்க. இப்படிலாம் நடக்கும். இப்ப என்ன சொன்ன, கண்ணாடி எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்றதுன்னு திருவாரூர்ல ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம் அதுக்குள்ள. ரெண்டு விஷயம் ஏன் சொன்னா, ஒரு விஷயம் தான் அது, ரெண்டாதான் உங்களுக்கு சொன்னா புரியும். யாரு யாரு எந்த ஊர்ல இருந்து வரானோ அந்த ஊர் கடவுளா அது தெரியும். இது மருந்தீஸ்வரர் கிட்ட இருந்து போற ஒரு ஆளுக்கு அது மருந்தீஸ்வரரா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஆன்மா வந்திருக்குது, இந்த ஆன்மாவுடைய மனநிலை ரீதியா அது எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்குதோ அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை அது பார்ப்போம். எதுல? கண்ணாடியில. அந்த கண்ணாடியில தெரியற உருவம் கடவுளோட, கடவுள் மூலமா நான் யாருங்கிறதுக்காக தரப்படுகிற உருவம் அது. கடவுளும் அதான் உருவம், எனக்கும் அதான் உருவம். கடவுளுக்கும் அதான் உருவம், எனக்கும் அதான் உருவம். எப்படி புரியுது சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய தத்துவத்தை நான் கொஞ்சம் ரொம்ப எளிமையா சொல்றேன். கடவுளுக்கும் அதான் உருவம், உங்களுக்கு அதான் உருவம். ஆனா ரெண்டும் ஒரே உருவம் தான், ரெண்டு. ஆனா பாம்பன் சாமிக்கு மதுரை மயூர வாகன சேவன விழா படிக்கிறீங்கல்ல, அதுல ரெண்டு மயில் வந்து காட்சி தரும். அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளும் மயில் தான், ஆன்மாவும் மயில் தான், ரெண்டு மயில். ஆனா மயில் ஒண்ணுதானே, மயிலுங்கிற பேர்ல ஒண்ணுதான், ஆனா அது ரெண்டா வருது, ரெண்டு வேற வேற மயில் தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இந்த ஆன்மா ஒரு இது செயல்பாட்டுல வந்து ஒரு ஒரு மனநிலை ரீதியா ஒரு உருவம் இருக்குது அதுக்கு. ஆனா அந்த உருவத்தோட அது செயல்படாது. இப்ப குரங்குத்தனமா செயல்படுதுன்னா குரங்கு உருவத்துல ஆன்மா இருக்காது. ஆனா குரங்குத்தனமான ஆன்மாவை குரங்குத்தனமா குரங்கு வடிவத்துல காட்டுறதுக்கு ஆன்மாவை தாண்டி குரங்கு மாதிரி அவன் மாறி அந்த குரங்கா உங்களை ஆக்குவான், காட்டுவான். ஆக்க மாட்டான், காட்டுவான். புரியுதா? இப்போ ஆன்மா அருவம். இப்ப உங்க கையில ஒரு களிமண்ணை கொடுத்து நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணி கொடுப்பீங்க? களிமண் மொத்தையா இல்ல வந்து ஒரு ஒரு சிற்பம் செய்யறதுக்கான மண் இருக்குல்ல கிளே, அதை உங்க கையில கொடுத்து நீங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க என்ன பண்ணி கொடுப்பீங்க? இப்ப எல்லா கையிலையும் ஒரே சமயத்துல ஒரு ஒரு கிலோ மண் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணி கொடுப்பீங்க? நீங்க என்னங்க, உங்களால என்ன முடியுமோ அதானே பண்ணி கொடுப்பீங்க. அப்ப அவர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணி கொடுப்பாரு? அவரு யாராவது வேலை தெரிஞ்சவனா இருந்தா ஒரு திருப்பம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு உண்டை ஒரு கூசா இல்ல சர்ப்பையா ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க இல்ல? இப்ப சைக்காலஜி டெஸ்ட் வைக்கும் போது அப்படிதானே பண்ணுவான். உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்பான், ரிங்க கொடுத்து எங்க போறீங்கன்னு பாப்பான், அதை வச்சு மனநிலை ரீதியா எந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். இல்ல சொல்லுங்க, இப்போ நீங்க அவர்கிட்ட விட்டா சாமி பண்ணிடுவாரு. இப்ப அது அதுக்குதான் லிங்கம், பொதுவா ஒரு வடிவம் அது லிங்கம் ஆயிடும். நீ யார் வேணாலும் செய்யலாம்ல, ஒரு சிற்பியா ஒரு உருண்டை சாமி இந்த பொங்கலுக்கு வச்சிருப்பாங்க. பொங்கலுக்கு நீங்க எல்லாம் பண்ணுவீங்களா தெரியாது. கிராமத்துல நாங்க என்ன பண்ணுவோம், அதிகாலையில இருந்து அன்னைக்கு போட்ட சாணியத்தின் வந்து அதை நல்லா உருட்டி புளியாராக்கி அதுக்கு ஒரு மனம் வச்சு அதுக்கு அதை வச்சு அதுலதான் நடக்கணும். அதை லிங்கமாவும் சொல்லலாம், புளியாராவும் சொல்லலாம்ல. அதான் அப்படிதானே, அந்த வடிவம் தானே நம்ம லிங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம். ஜோதி என்ன செய்தி அப்படின்னா, அந்த கடவுளை நீங்க பாக்குறீங்கல்ல, எந்த கடவுள? திருவாரூர்ல. அது கடவுளோட வடிவம் இல்ல, ஒரு ஆள் வரான்ல, அவன் எந்த அளவுக்கு மனநிலை ரீதியா வளர்ந்துருக்கிறானோ அந்த வடிவத்துலதான் கடவுள் அந்த காட்சியை கொடுப்பான்.
இதுதான் திருவாரூர்ல மனிதனுக்கு உள்ள தத்துவமா நீங்க அனுபவிக்க வேண்டியது. இப்ப கடவுளை கடவுளாவே பார்க்கணும் முடியுமா? கடவுளை கடவுளாவே பார்க்கணும். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு தத்துவம் வளர்ச்சி ஒன்று இருந்தது. என்ன தத்துவ வளர்ச்சினா, லிங்க அங்க ஐக்கியம் அப்படின்னு வீரசைவத்தில் அதை பேசினாங்க. லிங்க அங்க ஐக்கியம், அதாவது அது தடுத்தலம் அப்படின்னு பேசுவாங்க. ஆறு இடத்துல இணையறது, இந்த ஆறு இடத்துல இணையறதுனுடைய மூலமா இந்த மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் அப்படின்னு அது ஆகும் அப்படிங்கிறது வீரசைவத்தில் அது தெளிவா காட்டுவாங்க. அதுல இப்ப நீங்க கடவுளோட இணைஞ்சு மேல ஏறுவீங்க, மூலாதாரத்தில கடவுள் இணைஞ்சு. இதுதான் பாம்பு காட்டுறாங்க. பாம்பு எல்லாம் நீங்க பாக்குறது ஒரு விஷயம் இருக்குல்ல, ரெண்டு பாம்பு காட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. இந்த ரெண்டும் மேல ஏறும், எது ஆன்மாவை பிடிச்சி அதை ஏற்றிக்கின்னு இவரும் ஏற்றிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் மேல போறாங்க. இது அவங்க தடுத்தலம் அப்படிம்பாங்க வீரசைவத்துல. ஆறு இடத்துல இணைஞ்சு மேல ஏறது. ஆமா, அத வந்து அவங்க பாணியில சொல்லணும், அது தடுத்தலம். இத வந்து நீங்க நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறது என்ன பண்றது, எதிர ஒரு கண்ணாடி வைக்க. அந்த யோக மரபுல எதிர கண்ணாடி வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு கடவுளும் நீங்கள மேல ஏறீங்க அப்படிங்கறத அதுல தெரிஞ்சுக்கலாம். இதுக்காகவும் அந்த யோக மரபுக்குள்ள எதிர எதுவும் வைக்காம கண்ணாடியில வச்சு நீங்க பாருங்க அப்படிங்கிறது அது ஒரு உண்டு. இதுல நீங்க நேரா கண்ணை திறந்து பார்த்தாதான் தியானம் வராத, அத ஒரு வியாஜியமா வச்சு நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அது உண்டு. ஆனா வள்ளலார் கண்ணாடியில பார்த்தது அது இல்ல. அவர் வந்து மாடியில இங்க மின்ட்டு வள்ளலார் நகர் அதானே, அந்த தங்கசாலை அப்புறம் தானே அது இப்ப வள்ளலார் நகரா, இப்ப வாங்க ஏழு கிணறு. இந்த ஏழு கிணறுல அவர் தங்கி இருந்து மாடியில வழிபாட்டுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க இல்ல, அப்ப கண்ணாடிய வச்சு இவர் வந்து எதிர உட்காந்துறார். கண்ணாடியில முருகப்பெருமானுடைய தரிசனம், அவருக்கு தணிகை பெருமானுடைய தரிசனம் கிடைக்குது. ஆனா தணிகை பெருமான் தரிசனம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருத்தணிகை பாட்டுல அவர் சொல்றதெல்லாம் அதுதான் பார்த்தாருன்னு அவங்க விளக்கம் எழுதுவாங்க. அது இப்ப நம்ம முடிவு வர முடியாது. திருத்தணிகை பாட்டுல அதாவது பன்னெண்டு தோள்களோடு அதாவது பன்னெண்டு கைகளோடு மலையும் மயிலும் எல்லாம் எனக்கு காட்சி தந்ததுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, என் கண் ஊற்றதே அப்படின்னு. அதை தான் அவர் பார்த்தாருன்னு ஓரளவுக்கு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுதான் பார்த்தாரான்னு யாருக்கு தெரியும். அதா கந்தகோட்டத்து முத்துக்குமாரசாமியே பாடினார். ஆஹா, அது பாக்கல, அது கிடையாது. பார்த்தது தணிகை முருகனை கண்ணாடியில, பாடினது கந்தகோட்டத்து முருகனை, நின்னது திருத்தணி முருகன், திருவொற்றியூர் முருகன். அவர் போய் நிக்கிற இடம் திருவொற்றியூர் முருகன், பாடனது சந்தகோட்ட முருகன், அது வந்து பார்த்தது தணிகை முருகன். இது மூணு முருகன் தான் அவர் வரலாறுல வரும். அதுக்கப்புறம் முருகனுக்கு அப்புறம் நடராஜர் வருவாரு, சிதம்பரம் வரும், எல்லாம் வரும் அதுக்கப்புறம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணாடியில நாம பார்த்தது நம்ம அளவுக்கு, எந்த அளவுக்கு திருவாரூர்ல. ஆனா திருத்தணியில பாக்கிறது கடவுள் யாருன்னு அவரையே பாக்கிறது. அது முருகனை பார்த்தாரா யார பார்த்தாருன்றது முக்கியம் இல்ல, அங்க என்னத்தை பார்த்தாரு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய ஒரு குணம் அப்படின்னு முடிவா வள்ளலார் சொல்றது எதை, கடவுளின் குணம் அப்படிங்கிறது முடிவா வள்ளலார் சொல்றது எதை, தனிப்பெரும் கருணை. அப்ப கருணை அப்படிங்கிற விஷயம்தான் தணிகை. தணிகை அப்படின்னா குளிர்ச்சியான ஒரு ஒழுக்கம். தன் அத தன்னா அந்த கருணைக்கு இருக்கிற விஷயத்தை தணிகை அப்படிங்கிற சொல்லால நீங்க புரிஞ்சுக்கணும். கோபம் தனிஞ்சாருன்னு எழுதிட்டு கூடாது. சண்டைக்கு அப்புறம் கோபம் தெரிஞ்சாரு, ரெண்டு பேரும் இங்க கல்யாணம் பண்ணாலும் எழுதிட்டு இருக்கு வேற. திருத்தணி முருகன்னா
ஒரே முருகன் தான் உள்ள இருப்பார் மூலத்தானத்துல. அது அவர் முதல்ல இருந்த அந்த மூர்த்தத்தை இப்ப பின்னாடி வச்சிருப்பாங்க. போனா என்ன தெரியும், மூலவர் ஆதி மூலர்னு அப்படி வச்சிருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் உங்களுக்கு வராரு அப்படின்னா கருணைங்கிற உருவம் வருதுன்னு அர்த்தம். கருணைக்கு உருவம் அதான் சேக்கிரார் சொல்றாரு, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி. இந்த கருணையே உருவமா வருது அப்படின்னா அதுக்கு பேர் திருத்தணி முருகன் பேர், அவ்வளவுதான். இப்ப ஜோதியில பாக்குறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இதான் விஷயம். இப்ப கண்ணாடியில பாக்குறாருன்னு சொன்னல, இப்ப பார்த்தது வேற. இந்த திருவாரூர்ல பாக்குறது வேற, ஜோதி வழிபாட்டில் அவர் வச்சது வேற, இந்த மூணு கண்ணாடியும் வேற வேற. திருவாரூர்ல இருக்கிறது நாம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் காட்சி. திருத்தணிகையில கடவுள்ங்கிற ஒரு தனித்தன்மையே காட்சி. இந்த சத்திய ஞான சபையில அது இல்ல. சத்திய ஞான சபை காட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற கடவுளை பாக்குறது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற கடவுளை பாக்குறது. அதனாலதான் ஆன்மா எல்லையோ அல்லது உடம்பு எல்லையோ இல்லாம இந்த ரெண்டு சபைக்கு நடுவுல நின்னு அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனம் அமைக்கிறார். அது இப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பின்னாடி ஜோதி ஏத்துறாங்க, பின்னாடி ஏத்துவாங்க. நீங்க திரை நீக்கணும் உடனே பின்னாடி இருக்கிற ஜோதிய பாப்பீங்க. இந்த ஜோதி வந்து இந்த விளக்க இருந்து நீங்க படம் போடுற மாதிரி இப்படி ஒரு இந்த அந்த அந்த சுடரா போடக்கூடாது. அது ஒரு பரவலான ஜோதியா அந்த கண்ணாடியோட மங்கல்ல தெரியணும். அது கண்ணாடி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நேரா ஒளி தெரியற கண்ணாடியா இருக்காது. அது இப்ப நீங்க ராத்திரியில தனியா படுத்துட்டு வெளியில அந்த ஒரு மாதிரி ஜன்னல் போடுறாங்கல்ல, ஜன்னல் இந்த ஒரு மாதிரி அந்த பள்ளம் பள்ளமா ஒரு ஜன்னல் இருக்குது இல்ல, கண்ணாடி ஜன்னல். வெளியில லைட் போட்டிருந்தா வெளியில பேய் நின்று பயப்படுவீங்க, வெளியில உருவம் தெரியாது. உள்ள லைட் இல்லாம வெளியில ஒரு லைட்டை போட்டு இந்த ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். ஏன்னா ஒரு உருவமா தெரியாம அது ஒரு மாதிரி தெரியும். அதுவே வேற கண்ணாடியில போட்டீங்கன்னா நேரம் என்னவோ அது தெரியும்ல. அதனால அந்த ஜெர்மன் கண்ணாடி தான், ஜெர்மன்ல இருந்து வர வச்சாருந்தா வரலாறு அது. அந்த கண்ணாடியே உங்களுக்கு அழகா வைக்கிறார். அதுக்குள்ள இதோட எல்லை தெரியக்கூடாது. எதோட எல்லை, ஏற்கிற சுடர் எல்லை தெரியக்கூடாது. இப்ப கடவுள் நமக்குள்ள இருக்கிற எல்லை தெரிஞ்சுட்டா திருவாரூர்ல நின்னுடும். அது கடவுளை தனியா நிறுத்தினீங்கனாலும் அது கடவுளோட நின்னுடும். ஆனா எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிற கடவுளை பார்க்கறது அப்படிங்கறதுதான் அந்த வழிபாட்டோட அடிப்படை. அதனாலதான் அதுல ஒரு எல்லை இல்லாம அந்த ஜோதி படர்ந்து இருக்காங்க. இப்போ இந்த ஜோதியை அனுபவிக்கிறது அப்படிங்கறதுதான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதின்னு கொடுக்குறாரு. அத இந்த போற்றினின் பேரருள், போற்றி ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படிம்பார். அதை மட்டும் நிறைய இடத்துல பாடிப்பார். இந்த ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதினா என்ன அர்த்தம் அதுக்கு, ஆற்றல்ல பெரிய அளவுல இருக்குதுன்னு மட்டும் இல்லாது அது தடையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். தடை இல்லாத விஷயம்னு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் கண்ணாடிக்கு பின்னாடி அதை ஏத்தனது. அதை வந்து நீங்க நேரா ஒரு ஜோதியா பார்க்க கூடாது, அது எல்லாமாக இருக்கிற ஜோதியா பாக்குறது. அதுல என்ன விஷயம் குறிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம், சொல்றேன்ல. ஆமா, வியாபிச்சு இருக்கிறாருன்னு சொல்றமா இல்லையா? இந்த எல்லாவற்றிலும் இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியும் நமக்கு, கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவமா எப்படியா தெரியுமா? அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, லிங்கமா இருக்கிறாரு, கோயில் இருக்கிறாரு, எல்லாத்தையும் இருக்கிறாருன்னு சொல்ல தெரியுமே எனக்கும் தான். அவங்கள தான் சொல்றாங்க, காணிலும் முலன் கூணிலும் முலன் எல்லாம் அவங்களும் தான், ஆழ்வார்கள் தானே பாடுறாங்க. அவன் இவன் ஒவ்வொன்றெல்லாம் பாடுறாரு இல்ல, நம்ம ஆழ்வார்லாம் எல்லாம் பாடுறாங்கல்ல. இது இது பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல.
நான் என்ன கேட்டேன் அப்படி கேட்கிறேன் அல்லது என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் சொல்றேன்னு கேட்டா, நமக்கு இப்ப நாம போய் கோயில தான் சாமி கும்பிடுறோம், எப்படியாவது மெனக்கெட்டாவது வந்து சாமி கும்பிட்டுறோம், எல்லாத்திலும் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இருந்தா அப்படி வரமாட்டோம்ல. அதனாலதான் எல்லாத்திலயும் அவன் இருக்கிறாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் கிடைச்சிருந்தா பரவாயில்லங்கிற நான் நம்ம வாழ்க்கையில் அப்படி கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? கடவுள் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். இது எப்படி கிடைக்கும் முதல்ல அப்படின்னா, நீங்க எந்த ஒண்ணு இப்ப வந்து சில பேர் சீட்டு போட்டு பார்ப்பாங்கல்ல, அப்ப கடவுள் இருக்கிறாருன்றதுனால போட்டு பாக்குறாங்க, கடவுளை போய் வாயை திறந்து பேசுன்னு கேட்கலையே. சீட்டு போட்டு பார்த்தா கடவுள் அந்த கோயில வந்து பார்த்து பார்த்தா இருக்கிறார். அது எனக்கு நான் எடுத்துக்கிற முறையில எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாரு தெரியும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன அவர் செய்யணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல அவரா செஞ்சப்போ அதை உணர்ற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிறது தெரியுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ட்ரை பண்ணலாங்கிறீங்களா? அதாவது வந்து இது நான் உதாரணம் சொல்ல விரும்பல, நான் அந்த செய்தியை மட்டும் தெளிவா சொல்ல வரேன். உதாரணம் நமக்கு என்ன அனுபவம் இருக்குது, இப்ப திருமுறை இருக்குது, அப்புறம் அதே மாதிரி நம்முடைய அருளாளர்கள் பாடல்லாம் இருக்குது. இந்த பாடல்கள்லாம் நீங்க நம்பிக்கையோட தான் போறோம், அதுக்குள்ள ஒரு விஷயத்தை நாம எதிர்பார்க்கறோம்ல. இது நாம எதிர்பார்த்து போறது, நாம அதை கையில வச்சுக்கிட்டு அது மூலமா உறவு கொள்றது, அது முதல் கட்டம். இதை தாண்டி நீங்களே கையில எதையும் வச்சிருக்க தேவையில்லை, ஆனா அதை கடவுள் அதே விஷயத்தை அவர் எடுத்துட்டு வந்து பண்ணணும். திருமுறை தான் இப்ப நீங்க கையில வச்சிருந்து படிப்போ, கையில வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நான் திருச்சி பார்த்து அல்லது அதை வச்சுக்கிட்டு படிச்சு ஒண்ணு நான் தேடுறேன்ல, அதுல கடவுள் அதுலயும் இருக்கிறாருன்னு தெரியுது. திருமுறையிலும் இருக்கிறாரு, புத்தகத்திலும் இருக்கிறாரு, நல்லா தெரியுது. இதை தாண்டி எதுவுமே இல்லை, அங்க ஒரு விஷயமா அது வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா இப்பதான் எல்லாமாவும் இருக்கிறாருன்னு தெளிவா தெரியுது. இப்ப இங்க இருக்கிற நாம இப்ப பயன்படுத்துறோம் இல்ல, இதை தாண்டி நாம பயன்படுத்தாதே அது நடக்கணும். அது நடக்கிறப்பதான் அந்த உத்தமன் ஆதல், அங்கதான் ஓங்குதல் அப்படிங்கிற அனுபவம் கிடைக்கும். இப்ப வந்து எல்லாருமே இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பேரை தாண்டி எல்லாருக்கும் ஒரு என்னது அது நல்ல பேர் வாங்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அவர் ரொம்ப பொறுமைசாலிப்பா அப்படின்னு ஒரு பேர் வாங்குறது, அவர் நல்லவர்ப்பா, அவருக்கு அவர் வந்து சாப்பாடு குடுக்குருவார்ப்பா இப்படின்னு ஒரு ஒரு பேர் வாங்குறோம்ல. ஒரு ஒரு பேர் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில வாங்கினாதான் வெளியே வர முடியும், அப்படி இல்லைன்னாக்கா வெளியே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் பொறுமைசாலின்னு அவன் எதை வச்சு சொன்னான்? நாம என்ன பொறுமைசாலி இல்லையா? பொறுமை எல்லாமே இருக்கலாம், தெரியாதுல்ல நமக்கு. ஒருத்தர் பொறுமைசாலின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா, இப்ப குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு, அதுக்கு என்ன அர்த்தம் எதெல்லாம்? அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, இன்னொன்னு என்ன, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு மாதிரி இன்னொன்னு இருக்குது என்ன அப்படின்னா, நாமார்க்கும் குடியலும் நம்மனே, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்டா, நான் கடவுளுக்கு ஆளு, கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம்ல, ஏன் சொல்லணும்? அதே மாதிரி குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவுங்கிறதுக்கு நல்ல குணவான்களுடைய கோபத்தை கொஞ்ச நேரம் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. குணவான்னா யாரு? கோபமே வராதவன் அர்த்தம், கோபமே வராதவன் தான் குணவான், அவனுக்கும் கோபம் வந்தா காக்க பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அதான இப்ப எதை சொல்ல வராது? உங்க சொற்பொழி மாதிரிதான் சார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னீங்களா? திருவள்ளுவர் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிதுங்கிறார்ல, உடனே அதுக்கு அன்பு நிறை ஓர்ப்பு அதெல்லாம் இந்த குணம் இந்த குணம்லாம் நீங்க பதிலெழுத கூடாது. குணம் சொல்லிட்டாலே அவனுக்கு கோபமே வரக்கூடாது, அதுக்குதான் இதுக்கு டூப்ளிகேஷன் தானே அது. சாது மிரண்டா காடு கொள்ளாது, சாது என்ன மிரள கூடாது, அப்பதான் சாது.
மிரளாம இருந்தாதான் சார் சாந்து அவர் மிரல்ல மிரண்டிட்டு அவர் சாந்துன்ற கேரக்டர்ல இருந்து போயிடுறாரு இல்ல அப்புறம்தான் காடு கொள்ளாதுன்னு அவர் வீணா போறாருன்னு அர்த்தம் அது என்ன அந்த அந்த பொருள் பார்க்கணும்னா அவனுக்கு கோபமே வராது அப்படிங்கிறது அவ்வளவு உச்சபட்சமான எல்லையிலே வாழ்ந்து வாழற பண்பை காட்டுறதுக்கு அது எப்படி பண்ணாலும் அவன் கோபப்படாத அளவுக்கு மிகப்பெரிய குணவான்பா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் கோபமே வர அவனுக்கு வந்துட்டாதானே பிரச்சனை வராம இருக்கிறவன் தானே அவன் அவ்வளவு பெரிய ஆளு இப்ப நீங்க நான் வந்து யாருக்கும் யமனுக்கும் பயப்பட மாட்டேன்னு எப்ப சொல்லுவீங்க உயிர் போற அளவுக்கு பிரச்சனை வந்தாதான் சார் சொல்லுவீங்க அப்பதானே சொல்லுவான் அதுக்கு முன்னாடி எதாவது தெரியும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லாதப்ப அதை பத்தி நான் பேச போறான் நம்ம தான் நம்ம ஜெயிச்சிருவோமே உயிர் போற அளவுக்கு பிரச்சனை வந்தாதான் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவான் அப்ப அதோட சம்பந்தப்பட்டது அது எது உயிர் போற வரைக்கும் அவன் வாழ்க்கை இருக்குது அதனால அவன் என்ன பண்றான் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேங்கிறான் அப்ப சொல்றதுக்கான இடம் ஒண்ணு வர்ற அளவுக்கு அவன் வாழறான்ல வாழறான்ல இது எப்ப வரும் இந்த கேரக்டர் தான் உத்தமன் ஆகுக அப்படிங்கிறதுக்குள்ள வைக்கிறார் அதாவது கடவுளுக்கு சுந்தரர் ஒரு பேர் கொடுக்கிறார் என்ன பேர் கொடுத்தாரு திரு நொடித்தான் மலையில கடவுளுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் கடவுளுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காரு அவர் பைத்தியம்லாம் பேர் கொடுத்துருக்காரு பித்தாள்லாம் பேர் கொடுத்துருக்காரு எங்க வெண்ணை நல்லூர்ல நொடித்தான் மலை உத்தமன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார் உத்தமன்கிற பேரை சுந்தரர் கொடுக்கிறார் எப்ப கொடுக்குறாரு இப்ப பைத்தியன் எப்ப கொடுத்தாரு பித்தா அப்படின்னு கடவுளுக்கு பேர் கொடுத்தாருல சுந்தரர் எதனால கொடுத்தாரு முதல்ல ஏன்னா ஒன்னும் அறி இருக்குதா எனக்கு ஒண்ணு உனக்கு போய் அடிமைங்கிற அப்படின்னு கேக்குறாருல யார கேக்குறாருல அந்த இந்த பிறப்பு எடுத்த ஒருவன் இன்னொருவனுக்கு அடிமை இல்லை அப்படிங்கறத பேசி நீ பைத்தியம் நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் நீ இங்க இல்லப்பா ஏற்கனவே சொன்னது அப்படின்னா அதை மாத்திரம் இல்ல கடவுள் உயிர் இதுல உயிர் உடம்புக்கு அடிமையா உடம்பு உயிருக்கு அடிமையா சொல்லுங்க பாப்போம் உடம்பு வச்சுட்டு தானே வராது இப்ப நீங்க சாஞ்சி உட்காந்துக்கிறீங்க அவர் எப்படியாவது தான் இல்லாம கூடாதான்னு யோசனை பண்ணிருக்கிறாரு இதே ஏன் இந்த பிரச்சனை சொல்லுங்க பாப்போம் உங்க தொப்பு தான் சார் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா உங்க உடம்பு அப்படி சொல்லுது இல்லைன்னா கேட்க முடியல இப்ப நீங்க அதுக்கு அடிமையா ஏன் இல்லைங்க நாம அறிவாளி நான் உயிர் எப்படி இந்த உடம்பு என்ன கேட்காம அது தாயெல்லாம் சொல்லு பாப்பா அப்படின்னு கட்டுப்படுத்த முடியுதா உங்களால யாருக்கு யார் அடிமை உடம்பு உயிருக்கா உயிர் உடம்புக்கா அதான் பைத்தியன் அப்ப வளர்னார் முதல்ல அது இல்ல இல்ல உயிர் வந்து உடம்ப வேலை வாங்கும் அப்படின்ன பிறகு கடவுள் உத்தமமா தெரியறான் அதுக்கு முன்னாடி பைத்தியமா தெரியறான் எது எதுக்கு அடிமைன்னு தெரியாதப்ப கடவுள் பைத்தியம் உயிருக்கு உடம்பு வேலை செய்யணும் அதை நாம பயன்படுத்தணும் தெரிஞ்சப்ப கடவுள் உத்தமன் முடியுமா பட்டம் கடவுளுக்கு எப்ப கொடுக்க முடியும் நம்ம கொடுக்கவே முடியாது கட்டு தெரியும் பைத்தியம் தான் கொடுக்க முடியும் ஏன்னா நமக்கு முடியாது ஊன் உயிர் அப்ப செத்து போறது இல்ல அது நல்ல கவனமா இருக்கணும் ஊன் உயிர் வேறு செய்தான்னா உடம்புல இருந்து உயிர் பிரியறதுன்னு எழுத கூடாது அப்படிதான் எழுதிடுவானுங்க சில பேர் முத்தினா வந்து உடம்புல இருந்து உயிர் போறது அப்படின்னு எல்லாம் எழுதுறானுங்க அப்படி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இன்னும் அந்த இடத்துக்கே போல சார் அப்படிங்கிறீங்களா முத்தின்னு நம்ம ஒண்ணு பேசுறோம்ல வீடு பேரு இது வள்ளலாரை விட்டுருங்க முத்தினா உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நம்பிக்கை இருக்குது நாம எழுதுறோம் அவர் சிவலோக பதவி அடைஞ்சார் சிவலோகம் எங்க இருக்குது யாருக்கு தெரியும் அப்புறம் வைகுண்ட பதவி அடைஞ்சார் யாருக்கு தெரியும் அதெல்லாம் எழுதுறோம் போறாங்க வராங்க அவ்வளவுதான் முத்தினா என்னன்னு எழுதும்போது தத்துவம் நிறைய சொல்லுது இந்த உடம்பு ஐந்து பூதங்களில் கலக்கிறது ஒரு முத்தி கடவுள்ல கலக்கிறது ஒரு முத்தி இப்படி நிறைய வெரைட்டி சொல்லுவோம் இல்ல இல்ல கல்லு மாதிரி போய் கடக்கும் அது பாஷாண முத்தி இப்படிலாம் பேர் பாடான முத்தி அப்படிலாம் பேர் இல்ல இல்ல அதனாவது கல்லு மாதிரி கடக்கணும்னா வைஷ்ணவர் என்ன சொன்னா கல்லு மாதிரி நிக்கணும்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நித்திய சூரிகளாக அவனை பார்த்துட்டே இருப்பாங்க எம்பெருமானுடைய கோலத்தை இது வைஷ்ணவம் அவங்களும் வந்து அனுபவத்தை பேசல நாம தான் வந்து அதை பேசுறோம் இப்ப புத்தினா உடம்ப விடுறதா உடம்போட போறதா அப்படின்னு ஏதாவது ஐடியா வருதா
ஐடியாலாம் இருக்குது சார், ஆனால் அது வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை அதுதான் தோணுது. ஆ ஒத்துக்கிற மாதிரி இல்லைல்ல. உடம்போடு உயிரிடை நட்பு திருக்குறள் பேசுறாருல்ல, அதுல என்ன முன்னாடி போடுறாரு, உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு, இது திருக்குறள். அதாவது முட்டையை விட்டுட்டு குஞ்சு வெளியே வந்த மாதிரிப்பா உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள சொந்த பந்தம்ங்கிறாரு நட்பு அப்படிங்கிறார். இதுல என்ன புரியுது உங்களுக்கு திருக்குறள்ல? நீங்க சொன்னா எதுவுமே புரியாது சார், நாங்களா பச்சை எல்லாம் புரியும் சார் அப்படிங்களா. முட்டையில இருந்து குஞ்சு வந்துருது அப்படின்னா அந்த பறவையோட உடம்பு உயிர் அதுல சேர்ந்து தானே இருக்குது. அப்ப பிறப்புங்கிறத எப்படி நினைக்கிறார் திருவள்ளுவர்? அங்க புரியல இல்ல நமக்கு. உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா முட்டையில இருந்து வெளிவர குஞ்சு மாதிரிங்கிறார். என்ன புரியுது அதுல? ஒன்னும் புரியல இல்ல. ஏங்க உயிர் நமக்கு அதுல உதாரணமா அமையல இல்ல, முட்டை வந்து தனியா விட்டுட்டு போனாதானே பிறப்பு, அந்த வடிவம் எடுத்தாதான அந்த உதாரணம் பொருத்தமா நமக்கு இப்ப சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அதுல உண்மை இல்லாம திருவள்ளுவர் ஏதுல அது நாம இப்ப ஆராய்ச்சிக்கு நான் போல. உங்களுக்கு வந்து இந்த உறவை சொல்றதுல பிரச்சனை இருக்குது. எதுல? இந்த உடம்பும் உயிரும் நான் அடிமையா நீ அடிமையா என்ற அளவுக்கு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயிர் போகுது வாழ்க்கை. முத்தி இல்லாம நாம பிரிஞ்சிட்டத முத்தின்னு எழுதக்கூடாது. எத உடம்புல இருந்து உயிர் போறதுன்னா இன்னொரு உடம்பு அது எடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த உடம்பு விஷயமே அதுக்கு பயன்படணும். எதுக்கு? அந்த சமாதி பெற்ற ஆன்மாவும். சில பேர் வந்து இந்த இந்த உடம்பு கிடக்கும் ஆனா அந்த அருளாளர் அல்லது மகான் அவரோட சூக்கும உடம்போட தான் இருப்பாரு அதான் புத்தின்னு எழுதுறாங்க. அது தப்பு. ஏன் தப்புங்கிறனா பேய்க்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வேய்க்கும் அதே மாதிரிதான் உடம்பு, எது செத்து போன உடம்பு உருவத்துல தான் அதை நடமாடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த உடம்பு எரிச்சிருப்பாங்க அல்லது புதைச்சிருப்பாங்க. ஆனா அந்த உருவம் தான் வேய்க்கு தான் சூக்கும உடம்பு பயன்படும். ஆனா மகான்களுக்கு உடம்பே மாறி பயன்படும். இதுல என்ன உங்களுக்கு முக்கியம்? ஆனா சாப்பிடுற சாப்பிட்டு தான் அதை வச்சிருக்கணும்ன்ற விஷயம் இருக்காது அதுல. இது வரைக்கும் உங்களுக்கு போதைக்கு போதும். இதுல உடம்பும் உயிரும் நான் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கிறேன் இதை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜமானனா உடம்ப வச்சுக்கிட்டு உயிர் மாறுச்சு அப்படின்னா இதை நாம கத்துக்கிட்டோம்னா இதுக்கு நடுவுல கடவுள் தெரியவான். இதுதான் உத்தமன் கண்டுபிடிக்கிற. இது ஊன் இது உயிர்னு நான் கண்டுபிடிச்சு நானே என் உடம்புல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற காலத்துல நடுவுல உத்தமன் தெரியவான். இதுதான் சத்திய ஞான சபையோட ஜோதி தரிசனம். இது சுந்தரர் சொன்ன விஷயத்துதான் வள்ளலார் அதை இயக்கமா அமைக்கிறார். ஊம் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். நடுவுல கடவுள் உத்தமனா தெரியுறார். இத பிரிச்சு பார்க்க கூடாது. இதுல இருந்து நான் வாழறேன் அப்படின்னு தெரியணும். அப்ப என் உடம்புலயும் கடவுள் இருக்கிறாரு, எனக்குள்ளயும் கடவுள் இருக்கிறாரு, கடவுளும் இருக்கிறாரு. இதான் ஜோதி தரிசனம். எல்லை இருக்காது. இந்த எல்லை இல்லாத பரம்பொருள் அனுபவத்தை இப்படி அனுபவிக்கிறதா சத்திய ஞான சபைங்கிற ஜோதி தரிசனம் வழிபாடு. இப்ப மறுபடியும் அதை யோசனை பண்ணி பாருங்க. நான் இதே உடம்பு தான் எனக்கு, இதை நான் தனியா பாதி பங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கிறது இல்ல. அது என் உடம்பினுடைய அந்த மாயை தன்மையிலிருந்து நான் வெளியே வரணும். ஆனா நான் என் உயிர் வெளியே போகக்கூடாது. இந்த உடம்பு அப்ப எனது நான் எஜமான ஆக மாட்டேன். ஏன்னா உடம்புல இருக்கிற கடவுள் தெரிஞ்சது எனக்கு. அதே சமயத்துல என்ன வாழ வைக்கிற கடவுளும் தெரியுது. இதுக்கு நடுவுல கருணையும் தெரியுது. கருணையா இருக்கிற கடவுளும் தெரியும். அதான் உத்தமன். இந்த மூணையும் ஒரே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜோதி தரிசனம். இதுதான் வந்து இந்த இது எந்த பிரிச்சு வெளியே பாக்குறது இல்ல. என் உடம்பே மாறுறது. இது மாறினாதான் உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. உடம்ப கீழே போறதுன்னு இல்ல. இது மெய்யா பொய்யான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. முதல்ல உங்களுக்கு உங்க லெவல்ல எந்த அளவுக்கு வாழணுங்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு வருத்தப்படாம வாழணுங்கிறதும் தெரியாது. அதுக்கப்புறம் நாலு பேருக்கு நல்லது செய்யறதுனால கடவுள் நல்லபடியா வச்சுக்கிறாங்கிறதும் தெரியாது.
இப்ப கேக்குறதெல்லாம் கடவுள் என்னவா வைக்கிறதுக்கு பணம் கொடுப்பானான் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு போய் வள்ளலாருடைய மரணம் எல்லாம் பெருவாழ் ஒத்துக்கணும்னா இருக்கு ஒண்ணும் கிடையாது. அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே வள்ளலார் மறைஞ்சாரா இல்லையா அல்லது மரணம் இல்லா பெருவாழ்னா என்னன்னு இவர் வந்து கேட்பார் பெரிய அறிஞர் மாதிரி. உங்களுக்கு என்ன தெரியும், தெரிய வேண்டிய காலத்துல நீ அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உன் நம்பிக்கையும் வரப்போகுது அதை தெரிஞ்சுக்க போற. இதுக்கு மேல நான் அதை சொல்லி உனக்கு மரணம் இல்லா பெருவாழ் சொல்லணும் என்ன இருக்குதுன்னு கேட்கறேன். அது என்ன பண்ண போறேன், முதல்ல வந்து உன் அளவுல மனநிலை ரீதியா எங்க விரிவடைஞ்ச அப்படிங்கறதே நீ வந்ததுன்னா அது உனக்கு நம்பிக்கையும் வந்துடும், அதுக்கு மேல அது வளர்க்கவும் வந்துடும். அதனால இது நம்பிக்கையை ஊட்டுகிற விஷயம் இல்ல, நம்பிக்கையை தந்து செல்லுகிற விஷயம் அது. இப்ப நீங்க உங்களுக்கு நம்பிக்கையா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்க நம்பிக்கையாவே அது மாறிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு நாம வரும்போது இந்த வள்ளலார் சொன்ன விஷயத்திலையும் கடவுளை அனுபவிக்கிறதுங்கிறதுலையும் பெரிய அலாதியான அனுபவமும் இன்பமும் கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்பதான் நாம வந்து இத பத்தி ஓஹோ இந்த அருளாளர்கள்லாம் இவ்வளவு தெளிவா அனுபவிச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அதுக்குள்ள நீங்க ஒரு இனிமையா அதை நடத்த முடியும். எதை, ஒவ்வொரு பிரச்சனையையும். பிரச்சனையை வந்து இடுக்கன் வருங்கால் நழுகன் எப்ப சொல்றது இத, அது வந்து அந்த கான்செப்ட் நமக்கு இல்ல, அது வர்றவன் அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். நாம உடனே இது நமக்கு சொன்னார்னா நீங்க பண்ணக்கூடாது. திருக்குறள்ல இந்த ரெண்டு மூணு இடம்லாம் நீங்க நமக்கு சொன்னார்னு நினைக்கூடாது. இந்த இடுக்கன் வருங்கால் நழுகுங்கிறது நமக்கு சொல்லல, இந்த ஆராய்ந்து நட்பு கொள்கங்கிறதும் நமக்கு சொல்லல. ஏன்னா அது நம்மளால முடியாது ரெண்டுமே. மற்றதெல்லாம் பரவாயில்ல. இப்ப வந்து ஒரு ஆளை நீங்க நண்பரா தேர்ந்தெடுத்துக்கணும், அவர் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்துக்கள் திருவள்ளுவர் சொல்றார். நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை இதெல்லாம் எழுதுறாருல்ல. அவன் இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க நட்பை வந்து செலக்ட் பண்ணி சேர்ந்துருக்கீங்க, என்ன மினிஸ்டரா அவர் வாங்கிக்கிட்டு இருக்க எப்படி முடியும்? நட்பை நீங்க ஆராய்ஞ்சு யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன். திருக்குறள்ல சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஆராய்ந்து நட்பு கொள்ளுக அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கிற ஒரு 15 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி யாருமே தேரல சார் சொல்லிட்டு போவீங்களா இல்ல யாருக்கூட சேர்ந்துருவீங்களா? சரியோ, அவர் தேரல நீ சொல்ற, நீ எந்த அளவுக்கு யோகி நான் கேட்க மாட்டானா? எப்பல அதான் தலையெழுத்து சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க இல்ல. அதனால அந்த இடம்லாம் வரும்போது திருவள்ளுவர் காசன் தான் பண்ண முடியும், அது நடவடிக்கைக்கு உதவாது. சரி, நட்பு கொண்டா எப்படி கொள்ள முடியும்? அதுக்கு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு கள்ளங்கவடம் இல்லாமல் பழக முடியுமா? அது கள்ளங்கவடம் இல்லாமல் பழகிட்டா எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையில் அவங்க ஏமாத்துவாங்கன்னு தெரியாது, நீங்கள் ஏமாத்துவாங்கன்னு தெரியாது. அது ரொம்ப, அது இல்லாமல் இல்லை, அது ரொம்ப அரிய விஷயமா இருக்கும். அந்த அரிய விஷயத்தை பற்றி நீங்கள் இதையே பேச முடியாத, அப்போ வள்ளலார் மரணம் இல்லா பெறுவாரை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுவே ரொம்ப முடியல சார், நானே என் வாழ்க்கையில் ஒருத்தனையும் நம்பி பழக முடியல சார் அப்படின்னு தான் கட்சியில தொங்க போட்டு நிக்கிறோம். அவனோடையாவது நம்பி பழகிற மாதிரி இன்னும் ஒருத்தனும் கிடைக்கலன்னா இன்னும் நம்ம வாழ தெரியலன்னா தான். ஒண்ணு நாம வாழ தெரியலையா இல்ல நம்மளோட நம்பி பழகிற அளவுக்கு எவனும் இல்லையா அப்படின்னு கேட்டா எந்த அருளாளருக்கும் இல்ல. அப்பதான் கடவுள்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான், உத்தமன்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன்பா, நீ தான் நல்லவனா இருக்க, நம்ம தவிர அர்த்தம் நல்லவனா இருக்க நீ எதிர்பார்க்காதப்பா அப்படிங்கிறான். கடவுள் கொடுக்குற ரிசல்ட் தான். திருஞான சம்பந்தரும் அதை ஒத்துக்கிறாரு, வள்ளலாரும் அதை ஒத்துக்கிறாரு. திருஞான சம்பந்தர்னா சொல்றாரு, என் வார்த்தை மெய்யாய் சிலர், இந்த உலகம் நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறார். வள்ளலார் என்ன பண்ணுறாரு, பூட்டி எடுத்து வைப்பாங்கிறார். எத்த சத்திய ஞான சபைய அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் நல்லது செய்யணும், எனக்கு எவனும் நல்லது செய்ய முடியாது. அந்த லெவலில் இருக்கும்போது அப்போ கடவுள் மட்டும் அப்போ தான் தெரியும், ஓ நான் தான், நீயும் நானும் தான்ப்பா, வேற யாரும் இல்லை அப்படின்னு தெரியும். அதான் உத்தமன் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிக்கிற விஷயமா அது மாறுமே தவிர, அந்த சமயத்தில் ஊர் பூரா நான் செய்யலாம் ஆனால் ஊர் எல்லாம் அப்படி இருக்குன்றது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் மரணமில்லா பெருவாழ்வுல பெரிய உண்மையும் அனுபவமும் இருக்குது. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு இது இல்லை, இது இடம் கிடையாது. அது அனுபவம் வரும்போது அழகாக வரும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பொறுப்பு இருக்குது, அதுல இவ்வளவு விஷயம் வந்துருக்குது, அதுக்குள்ள இதை நம்ம வந்து என்ன பண்றோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதுல உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான் தைப்பூசத்தினுடைய வாய்மை என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.